இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம அடுத்து தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஸ்டாக்கியோமெட்ரின்னா என்ன தெரியும்? ஸ்டாக்கியோமெட்ரிக் நான் ஸ்டாக்கியோமெட்ரிக் நம்ம சொல்லிருக்கேன் ஆல்ரெடி சாலிட் செட்ல. ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படினா பேலன்சிங், நான் ஸ்டாக்கியோமெட்ரினா நான் பேலன்சிங். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரினா ஒரு ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஏ ஒரு ஜெனரல் கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டாபிக்ல பார்த்தோம் ஏ கிவ்ஸ் பி. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிறது ஏ ஒன் மோல் பி ஒன் மோல் ஆக்சுவலாக பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ போத் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டோட ஸ்டாக்கியோமெட்ரி சேமாக இருந்துச்சுன்னா, பேலன்சிங் சேமாக இருந்துச்சுன்னா, அந்த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஏவும் ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பியும் என்னது ஈக்குவல், அதுவும் சேமாக தான் இருக்கும். அப்போ அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய ரியாக்டன்ட்டோட ரேட்டும் சாரி டிஸப்பியர் ஆகக்கூடிய ரியாக்டன்ட்டோட ரேட்டும் அப்பியர் ஆகக்கூடிய ப்ராடக்டோட ரேட்டும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அங்கே சேம்னு கொடுத்துருக்குறது உங்கள் புக்கில் சேம்னு கொடுத்துருக்குறது ஈக்குவல் மீனிங். அப்போ இந்த ஜென் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ரேட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி. நம்ம காலையில் டெல்டா போட்டோம், டிஃப்ரென்ஷியல் டேர்ம்னு போட்டுக்கலாம். நம்ம மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி ஈக்குவல் டு ப்ளஸ் டி ஆஃப் பி பை டிடி. இந்த மைனஸ் ப்ளஸ் எதுக்கு இந்த போடுறோம் அப்படிங்கிறது லாஸ்ட் டாபிக்லேயே பார்த்தோம். மைனஸ் அப்படின்னா இங்கே ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் ரேட், இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு ரேட். இப்போ இதே ஈக்குவேஷனை நம்ம வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கலாம், ஒரு அதர் ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஏ கிவ்ஸ் வேறு ஒரு அதர் ரியாக்ஷன், ஏ கிவ்ஸ் டூ பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எவ்ரி மோல் ஆஃப் ஏ டிஸப்பியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ மோல் ஆஃப் பி இஸ் அப்பியரன்ஸ். அப்போ ஒவ்வொரு மோல் ஏ வந்து டிஸப்பியர் ஆகும்போதும் டூ மோல் பி வந்து புதுசாக ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் பி இஸ் ட்வைஸ் அஸ் ஃபாஸ்டஸ் தென் த ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. அதாவது ஒரு மோல் ஏ வந்து, அதாவது ஒரு ஏ வந்து டிஸப்பியர் ஆச்சு அப்படின்னா அதோட வேகம் பி வந்து ரெண்டு மோல் ஃபார்ம் ஆகிறது, அதாவது ட்வைஸ் டைம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஈக்குவல். அந்த அளவுக்கு ஏவை விட பி வந்து டூ டைம்ஸ் வந்து அதிகமான வேகத்தில் வந்து ஃபார்ம் ஆகும், அதோட ரேட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பி அப்படின்னு அர்த்தம், பி ஃபார்ம் ஆகக்கூடிய வேகம் ஏ டிஸப்பியர் ஆகக்கூடிய வேகத்தை போல் ரெண்டு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ டிஸப்பியரன்ஸ் வந்து என்னது நமக்கு இங்கே பாருங்கள், இந்த இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் எக்ஸ்பிரஷன் இருந்தால் ரேட் சீக்வல்ட்டு ப்ளஸ் டிபி பை டிடி சீக்வல்ட்டு டூ இன்ட்டு மைனஸ் டி ஆஃப் ஏ பை டிடி. ஏன் சார் அந்த ஏகிட்ட டூ போடுறோம்? அப்போ ஏ வந்து அதாவது பி வந்து நமக்கு என்னது டூ டைம்ஸ் ஏக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஏ வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அதாவது அப்பியர் ஆகக்கூடிய ரேட்டு ஏ வந்து டிஸப்பியர் ஆகக்கூடிய வேகத்தை விட டூ டைம்ஸ் அதிகம். அப்போ இது டூ மூல் இருந்தால் தான் பிக்கு ஈக்குவலாக வர முடியும். அதனால் பியோட அப்பியரன்ஸ் ரேட் வந்து ஏவோட டிஸப்பியரன்ஸ் ரேட்டுக்கு டூ டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து என்னது ரியாக்டனோட ரேட்டு வேணும். அப்போ இந்த டூ என்ன கொண்டு வந்தால் ஒன் பை டூ டி ஆஃப் பி பை டிடி. இப்போ இந்த இதே மாதிரி ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு ரியாக்டன்ட் எவ்வளோ எடுத்துக்குதோ அல்லது எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதோ அதோட ரேட்டை அதோட கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணும். அதுதான் எழுதியிருக்கேன். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வேணும்னா ரேட் ஆஃப் கன்செப்ஷன் அதாவது டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அல்லது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை இட்ஸ் கோஎஃபிஷியன்ட். ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் ப்ராடக்ட்டோட கோஎஃபிஷியன்ட், ரியாக்டன்ட் எடுத்துகிட்டால் ரியாக்டன்ட்டோட கோஎஃபிஷியன்டால் டிவைட் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் எக்ஸ்ஏ ஒய்பி எல்சி எம்டின்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்கே எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன, எக்ஸுங்கிறது ஏவோட கோஎஃபிஷியன்ட், ஒய்ங்கிறது பியோட கோஎஃபிஷியன்ட், எல்லுங்கிறது சியோட கோஎஃபிஷியன்ட், எம்ங்கிறது டியோட கோஎஃபிஷியன்ட், ஏபிங்கிறது ரியாக்டன்ட், சிடிங்கிறது ப்ராடக்ட். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் அண்டு எல்எம் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி அண்டு சிடி ரெஸ்பெக்டிவ்லி சொல்லலாம். அப்போ இது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அப்போ கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்னது அதால் டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க, எக்ஸை ஒன் பை எக்ஸ். இங்கே ரியாக்டன் அப்படின்னா மைனஸ் போட்டுங்க, ப்ராடக்ட்னா நார்மலாக ப்ளஸ் தான். இந்த மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுது? ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது, ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது. அப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் டி ஆஃப் ஏ பை டிடி சீக்வல் டு மைனஸ் ஒன் பை ஒய் டி ஆஃப் பி பை டிடி சீக்வல் டு ஒன் பை எல் டிசி பை டிடி சீக்வல் டு ப்ளஸ் ஒன் பை எம் டிபி பை டிடி. இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கோட ரேட் எக்ஸ்பிரஷன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 209 எக்ஸாம்பிள் ஒன்றா இருக்குது, அதை பார்த்துங்க.
ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு. நைட்ரிக் ஆக்சைடு எதை கொடுக்குது? NO2 கொடுக்குது. அப்ப இந்த ரியாக்ஷன் என்னது? 2NO plus O2 gives 2NO2. இந்த கேஷியஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து ரெண்டு க்வெஸ்சன் கேக்குறாங்க. இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்தோட டிகிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல டிக்ரீசிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம NO2வோட இன்க்ரீசிங் ரேட் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஏ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரேட். ரேட் எப்படி எழுதுன்னு தெரியுமா? கோஎஃபிஷியன்ட் NOவோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு, ஓவோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, NO2வோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு. இப்போ எப்படி எழுதணும் ரியாக்டன்ட் அப்படின்னா மைனஸ் ஒன் பை டூ டி ஆஃப் NO பை டி டூ ஈக்குவல் டு ஆக்சிஜன் எதுவுமே இல்லை. அப்போ ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் ஒன். அப்போ டி ஆஃப் ஓ டூ பை டி டூ ஈக்குவல் டு டூ இருக்கு. அப்போ ஒன் பை டூ பிளஸ் ப்ராடக்ட் வந்து பிளஸ் ஒன் பை டூ டி ஆஃப் NO2 பை டி டூ. இப்போ ஏ க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா பி க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணோம். இப்போ இந்த ஏ க்வெஸ்சன்லேருந்து நம்ம பிக்கும் ஆன்சர் எடுத்துக்க போகிறோம். அவன் என்ன கேட்குறான்? ஆக்சிஜனோட டிக்ரீசிங் கான்சன்ட்ரேஷன் வந்து மைனஸ் டி ஆஃப் ஓ டூ பை டி டூ வந்து பாயிண்ட் டூ மூல் லிட்டர் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் கொடுத்துட்டான். இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம டி ஆஃப் NO2 பை டி டூ அதாவது NO2 ஓட இன்க்ரீசிங் ரேட் வந்து பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் கண்டுபிடிக்கணும். அப்போ டி NO2 பை டி டி தான் நமக்கு வேணும். அப்போ ஒன் பை டூ இந்த பக்கம் வந்தால் டூ, டூ இன்ட்டு மைனஸ் டி ஆஃப் ஓ டூ பை டி டி. அப்போ டி NO2 பை டி டி இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டி ஆஃப் மைனஸ் டி ஆஃப் ஓ டூ பை டி டி என்னது? பாயிண்ட் டூ. டூ இன்ட்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் மோல் லிட்டர் இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களோட புக் பேக்கில் அஞ்சாவது ஒன் மார்க்காக இருக்குது. இந்த ஃபிஃப்த்து கொஸ்டின் ஒன் மார்க்கு. இங்கே அமோனியாவோட டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமோனியா டீகம்போஸ் ஆகும்போது ஒன் மோல் நைட்ரஜன் த்ரீ மோல் ஹைட்ரஜனை கொடுக்குது. இதுவும் கேஷியஸ் பேஸில் தான் நடக்குது. இப்போ இதுக்கு வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் அவனே கொடுத்துருக்குறான். மைனஸ் ஒன் பை டூ டி ஆஃப் என்ஹெச் த்ரீ பை டிடி ஈக்குவல் டு டி ஆஃப் என் டூ பை டிடி ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ டி ஹெச் டூ பை டிடி. இதுக்கெல்லாம் வந்து ரேட் என்ன வரும்னு அவனே கொடுத்துருக்கான். ஒன் பை டூ அதாவது ஒன் பை டூ டி என்ஹெச் த்ரீ பை டிடிக்கு ஒன் பை டூ அதாவது டி என்ஹெச் த்ரீ பை டிடிக்கு கே ஒன் அமோனியா, டி என் டூ பை டிடிக்கு கே டூ அமோனியா, டி ஹெச் டூ பை டிடிக்கு கே த்ரீ அமோனியா. அதோட அந்த கோபிக்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்க. இப்போ எல்லாமே அமோனியாவாக இருக்கிறதுனால இதையெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒன் பை டூ கே ஒன் சீக்குவல் டு கே டூ சீக்குவல் டு ஒன் பை த்ரீ கே த்ரீன்னு இருக்குது. இப்போ இந்த இதையெல்லாம் நமக்கு இங்கே பெரிய டிஜிட் வந்து என்னது? த்ரீ இருக்குது. நமக்கு ஆன்சர் வந்து புக் பேக்கில் இதை கொடுத்ததுனால இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம நாலு ஆன்சரில் இந்த ஆன்சர் தான் வர மாதிரி இருக்குது. அப்போ த்ரீ கேன்சல் பண்ணும். அப்போ த்ரீ இந்த ஈக்குவேஷனால் காமனாக டிவைட் பண்ணும் மல்டிபிள் பண்ணும் அப்படின்னா த்ரீ பை டூ கே ஒன் த்ரீ இன்ட்டு கே டூ த்ரீ பை த்ரீ கேன்சல் ஆயிரும். அப்போ கே த்ரீ. அப்போ த்ரீ பை டூ அப்படின்னா என்னது? ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஒன் த்ரீ கே டூ கே த்ரீ. இது ஆப்ஷன் சி தான் நமக்கு அப்போ ஆன்சர். அவ்வளோதான். இது நமக்கு வந்து ஸ்டாக்கியோமெட்ரி அண்டு ரேட் ஆஃப் யூர் ரியாக்ஷன். இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ மோல் ஒன் மோல் இது டூ மோல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. இது ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவ்வளோதான். ஸோ வெரி சிம்பிள், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து டாபிக் நம்ம பார்ப்போம்.